பத்தாப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே தற்பொழுது நாம் காணம் இருக்கும் கணித படத்தில் காண இருக்கும் தலைப்பு தேல்ஸ் தேற்றமும் கோண இருசமவட்டி தேற்றமும் இந்த தேல்ஸ் தேற்றம் அதை பற்றி பார்க்கும் பொழுது தேல்ஸ் என்பவர் யார் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் இந்த படத்தில் அல்லவா இவர் தான் தேல்ஸ் இவர் கிரக நாட்டை சேர்ந்தவர் கிமு ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் கணிதவியலிலும் தத்துவ ஞானத்திலும் சிறந்தவர் ஏழு தத்துவ ஞானிகளில் மிகச்சிறந்தவர் தேல்ஸ் ஆவார் அடிப்படை விகித சம தேற்றத்தில் முதன் முதலில் நிரூபித்ததால் இவர் பேரிலேயே தேல்ஸ் தேற்றம் என அழைக்கப்படுகிறது நம் அறிஞர்கள் கண்டுபிடித்த விஷயங்களாகட்டும் நிறுவனங்களாகட்டும் எல்லாம் எல்லா எல்லாமே பார்த்தீர்களானால் ஒரு போட்டியாகவும் எதேச்சியாகவும் சவாலாகவும் இதன் மூலமாகத்தான் நமக்கு நிறுவனங்களும் கண்டுபிடிப்புகளும் கிடைக்கப்பட்டன அந்த வகையில் ஒருமுறை தேர்சு என்பவர் எகிப்து நாட்டிற்கு சென்றபோது அந்த எகிப்து நாட்டவர் எங்கே நீங்கள் நாங்கள் உருவாக்கிய அற்புதமான இந்த பிரமிடுகளுடைய உயரங்களை கண்டுபிடியுங்கள் என சவால் விடுத்தனர் அந்த அந்த சவாலை ஏற்று தன்னுடைய அறிவுத்திறமையை பயன்படுத்தி அந்த உருவாக்கிய அற்புதமான பிரமிடுகளுடைய உயரங்களை கண்டுபிடித்தார் எந்த தேற்றத்தை அடிப்படையில் வைத்தது என்றால் இந்த அடிப்படை விகித சம தேற்றத்தை பயன்படுத்தி தான் அவர் இந்த தேல்ஸ் தேற்றத்தை பயன்படுத்தி அற்புதமான அந்த பெரும்புடுகளுடைய உயரங்களை கண்டுபிடித்தார் முக்கியமாக வடிவத்த முக்கோணங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்தி கண்டுபிடித்தார் இதன் அடிப்படையில் தான் இந்த தேல்ஸ் தேற்றம் உருவாக்கப்பட்டது அன்பு மாணவ செல்வங்களை தேர்ஸ் தேற்றம் என்றாலே மாணவர்களெல்லாம் பயந்து ஓடிய காலங்கள் உண்டு அந்த அதுபோல் நீங்கள் மாணவர்கள் யாரும் தேவையில்லை எளிமையான எளிமையாகவும் எளிதான முறையில் மனப்பாடம் செய்யாமல் புரிந்து அதை அருமையாக எழுதி நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு நான் எளிய முறையில் உங்களுக்கு நான் சொல்லித்தர தயாராக இருக்கின்றேன் அந்த வகையில் இப்போ தேல்ஸ் தேற்றம் நான் சொன்ன பார்த்திங்க இல்லையா இந்த பிரமிடு இந்த பிரமிடுனுடைய உயரங்களை தான் அவர் கண்டுபிடித்தார் இந்த மாதிரி தான் அந்த எகிப்து நாட்டவர் உருவாக்கிய பிரமிடு இந்த பிரமிடு உயரங்களை ஒரு முக்கோணங்களை உருவாக்கி படிவத்த முக்கோணுடைய கருத்துக்களை பயன்படுத்தி இந்த பிரமிட உயரங்களை கண்டார் அடுத்து நார்மலாக நம்ம ஒரு கோடு போட்ட நோட்டிலோ அல்லது தாளிலோ ஒரு முக்கோணத்தினுடைய ஏதேனும் ஒரு பக்கத்தை அடிப்பக்கமாக கொண்டு அந்த கோட்டின் மீது வரைந்து இந்த படத்தில் காட்டி உள்ளது போல் ஒரு முக்கோணத்தை தயார் செய்து மற்ற கோடுகளில் அந்த ஒரு பக்கத்திற்கு இணையாக மற்ற கோடுகளை அந்த கோட்டின் மீது வரைந்து இந்த மாதிரியாக ஏஎம் பை ஏஎம் பை எம்பி என்சி இவற்றின் விகிதங்கள் சாமாக இருக்கும் ஏஎம் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் ஏஎம்பை எம்பி ஏஎன்பை என்சி இவற்றின் விகிதங்கள் சாம விகிதம் என்றால் உங்களுக்கு தெரியும் வகுத்தல் ஏஎம் இந்த பக்கத்தில் ஏபி பக்கத்தில் ஏஎம் வகுத்தல் எம்பி ஏஎன் வகுத்தல் என்சி இந்த இந்த பக்கத்தை வகுத்தது இந்த பக்கத்தை வகுத்ததற்கு சோமாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம் ஏபி பை பிபி ஏகூ பை கியூசி இந்த விகிதங்கள் சோமாக இருக்கும் அப்போ இதுதான் அந்த தேல்ஸ் தேற்றத்தினுடைய அடிப்படை வீத சம தேற்றமாகும் ஸோ அடுத்தபடியாக நாம் நேரடியாக அடிப்படை வீத சம தேற்றம் அல்லது தேல்ஸ் தேட்டத்திற்கு நாம் அது எப்படி நிரூபிப்பது என்பதை காண இருக்கிறோம் அன்பு பத்தாபு பயிலும் மாணவர்களே தேற்றத்தை மனப்பாடம் செய்து அதை புரிய புரியாமல் அதை மல்லுக்கட்டி எத்தனையோ மாணவர்கள் தேட்டத்தை அட்டன் பண்ணாமல் பரிச்சையில் விட்டுட்டு வந்துறாங்க அந்த மாதிரி இல்லாமல் அனைத்து மாணவர்கள் மிகவும் பின்தங்கிய மாணவர்கள் கூட எளிதாக எழுதுவதற்கு ஏதுவாக நாம் அருமையான நான் ஒரு பாடலை இந்த தேற்றத்துக்கு மட்டும் ஒரு பாட்டை நான் மெட்டாக எடுத்து பாட இருக்கிறேன் கூற்று அதில் பார்த்தீங்கன்னா ஏக்தோ தீன் சார் அப்படிங்கிற அந்த பாடலுடைய மெட்டியில் ஒரு நேரு கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு இரு பக்கங்களே சமவிகித பிரிக்கும் மீண்டும் ஒருமுறை பாடுகிறேன் எக் சார் அப்படிங்கிற அந்த அஞ்சான் படத்துல சூர்யா நடித்த படத்துல உள்ள அந்த பாடல் மெட்டில் உள்ளது இது வந்து நீங்க முறையாக படித்தீர்களானால் சில பின்தங்கிய மாணவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும் அனைத்து மாணவர்களும் இதை சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் எடுத்து படிப்பதற்கு ஏதுவாக இந்த மெட்டை நான் த உங்களுக்கு கொடுத்துள்ளேன் மீண்டும் ஒரு முறை அந்த மெட்டில் இந்த கூட்டை நான் பாடுகிறேன் ஒரு நேரு கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு இரு பக்கங்களை சமவிகிதத்தில் பிரிக்கும் இப்போ இது பாட்டு மெட்டுக்காக பிரிக்கிறத பிரிக்கும் என்று சொன்னேன் இரு பக்கங்களே அங்கே தேட்டத்தில் இரண்டுன்றிருக்கு இரு பக்கங்கள் என்று சொன்னேன் இதில் எந்த தவறும் இல்லை நாம் பாட்டு எப்படி படிக்கிறோமோ அதே போல் கூட எழுதி கொள்ளலாம் அடுத்து இந்த கூற்றை வைத்து நாம் இந்த தேற்றத்தை நாம் நிறுவனம் செய்ய வேண்டும் நிரூபிக்க வேண்டும் இப்போ தேற்றத்தில் இரு தேற்றத்தில் இருந்த கேள்வி இருக்குது அதில் நம்ம ரிசல்ட்டு கொடுக்கணும் அதுலயே கேள்வி இருக்கு என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன் ஒரு நேரு கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் ஒரு நேரு கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு இரு பக்கங்களை சம விகிதத்தில் பிரிக்கிறது கொடுத்தது என்ன ஒரு நேரு கோடு ஒரு முக்கோணம் அவ்வளோதான் இதை வைத்து நாம் இந்த தேட்டத்தை நிறுவனம் செய்ய வேண்டும் என்ன நிறுவனம் செய்ய வேண்டும் அந்த ஒரு நேரு ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாக வரைஞ்சோம்னா மற்ற இரு பக்கங்களை வெட்டும் அந்த கோடானது இரண்டு பக்கங்களையும் சமவீதத்தில் பிரிக்கும் அப்படிங்கிறத குறுப்பண்ணணும் அப்போ முதல்ல இந்த பட இந்த தே இருந்து ஒரு நேர்கோடு எடுத்துக்கிறோம் முதல்ல ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கிறோம் ஒரு பக்கத்திற்கு இணையாக வரைகிறோம் வரைஞ்சிட்டோம்னா அடுத்த ரிசல்ட் என்ன இரு பக்கங்களையும் சமவீதத்தில் பிரிக்கிறங்கிற புது பண்ணணும் அதை நம்ம செய்ய போகிறோம் இப்போ முதல்ல இதுக்கு ட ஒரு படம் வரைய இருக்கிறோம் ஒரு நேர்கோடு முதல்ல முக்கோணம் ஏபிசி அப்படிங்கிற ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கிறோம் இந்த முக்கோணத்தில் இது வந்து இப்போ தேட்டரத்தில் பார்த்தீங்கன்னா கூற்றுக்கும் படத்துக்கும் மார்க்கு ரெண்டு மார்க்கு இப்போ அந்த கூற்றை எழுதி முடிச்சுட்டு படத்தை பக்கத்தில் போட்டதுக்கப்புறம் அடுத்து எழுத வேண்டியது நிருபி நிறுவனம் அப்புறம் புக்கில் இப்போ புது புத்தகத்தில் மாறி இருக்குது பழைய பக்கங்கள் வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ புது புத்தகத்தின் படியே நான் சொல்ல இருக்கிறேன் நிறுவனம் அப்படிங்கிற தலையை போட்டுக்கொடுறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்க கொடுக்கப்பட்டவை அடுத்து நிறுவனம் நிறுவனத்துக்கு அடுத்து கொடுக்கப்பட்டவை கொடுக்கப்பட்டவை என்ன அப்படின்னா முக்கோணம் சரி முக்கோணத்துக்கு என்ன பேர் ஏபிசி முக்கோணம் ஏபிசியில் முக்கோணம் ஏபிசி இல் ரைட்டு அப்போ கொடுத்த முக்கோணம் என்னங்கிறத ஏபிசி எடுத்துக்கிட்டோம் அடுத்தபடியாக நேர்கோடு நேர்கோடு எங்கே வெட்டணும் ரெண்டு பக்கத்தையும் வெட்டணும்னு சொல்லியிருக்கு நான் எடுத்துக்கொண்ட நேர்கோடு ஏபிஐடியிலும் ஏசிஐயிலும் படத்தை பாருங்கள் ஏபிஐடியிலும் ஏசிஐயிலும் வெட்டுகிறது இங்கே எதுக்கு எழுதணும் கொடுக்கப்பட்டவையில் எழுதிடணும் ஓகேங்களா இதான் கொடுக்கப்பட்ட இது வரைக்கும் கொடுத்தது அடுத்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்க கொடுக்கப்பட்டவை அடுத்து நிரூபிக்க என்ன நிரூபிக்கணும் இதில் முக்கியமான நூறு விஷயம் அந்த கோடு வரைஞ்ச பார்த்திங்களா அந்த கோடு யாருக்கு முக்கோணத்துடைய மூன்று பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கத்துக்கு இணையாக இருக்கணும் முக்கோணத்தில் ஏதாவது ஒரு பக்கம்னால் மொத்தம் மூணு பக்கம் இருக்குது நான் யாருக்கு இப்போ இணையாக நான் ஏதுவாக வரைஞ்சிருக்கேன் பிசிக்கு இணையா டிஇ அப்படிங்கிறத நான் வரைஞ்சிருக்கேன் ரைட் அப்போது பிசிக்கு இணையாக ஒரு கோடு வரைஞ்ச அந்த கோடு ஏபிஏ டிலும் ஏசிஏலும் வெட்டுகிறது இது கொடுக்கப்பட்டவை நிரூபிக்க என்ன நிரூபிக்கணும் ரிசல்ட் என்ன கூட்டு சொல்லியிருக்காங்க இரண்டு பக்கங்களையும் சமவீதத்தில் பிரிக்கிறது அப்போ இரண்டு பக்கங்கள் யார் யார் ஏபிஏசி சம விகிதத்தில் ஏடி டிபி சமம் பை இசி இதை நிரூபிக்க அடுத்து அமைப்பு இப்போ இதில் நம்ம அமைப்புனா என்ன அப்புடின்னா நம்ம தேற்றத்தை இந்த ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டி நிறுவனம் பண்ணுறதுக்காக வேண்டி நாம் ஏதுவாக செய்து கொண்ட விஷயங்கள் நான் என்ன செஞ்சேன் ஒரு முக்கோணத்தில் ஏபிசிங்கிற மூணு பக்கம் இருக்குது இந்த மூணு பக்கத்தில் நான் பிசிங்கிற பக்கத்தை மட்டும்தான் தேர்ந்தெடுத்தேன் நான் ஏபி தேர்ந்தெடுக்கல ஏசி தேர்ந்தெடுக்கல அப்போ அதை நான் அமைப்பில் சொல்லணும் அப்போ பிசி பிசிக்கு இணையாக டிஇ வரைக பிசிக்கு இணையாக டிஇ வரைக அப்படிங்கிறது அமைப்பில் சொல்லிடணும் இப்போ நம்ம ஏற்கனவே ஹெட்டிங் கொடுத்துட்டோம் நிறுவனம்னு இப்போ நேராக நம்ம இந்த சொன்னதை பூராமே உங்களுக்கு நான் உங்கள் வேட்டில் காமிக்கிறேன் நிறுவனம் சொன்ன போல் வந்துடுச்சு கொடுக்கப்பட்ட பாருங்கள் முக்கோணம் ஏபிசியில் ஏபியின் மேலுள்ள ஒரு புள்ளி டி ஏசியின் உள்ள ஒரு புள்ளி இ சொல்லட்டுனா இப்போ படத்துப்பாங்க ஏபியின் உள்ள ஒரு புள்ளி டி ஏசியின் உள்ள புள்ளி இ சொல்லியாச்சா அடுத்தபடியாக ஓகே நிரூபிக்க நிரூபிக்க என்ன சொன்னேன் ஏடிபைடிபி ஈக்குவல் டு ஏபை இசி இப்போ மேலே படத்துக்கு போவோமா ஏடிபை டிபி ஈக்குவல் டு ஏபை ஈசி அடுத்து அமைப்பு டிஇ பேரலல் பிசி வரைய இப்போ நம்ம கூட்டுக்கு வந்துடுறோம் இப்போ என்னென்ன நம்ம இதில் பண்ணணும் அப்படின்னா ஏடி பை டிபிஇ கூட்டி ஏஇபை ஈசிங்கிறதா பொறுப்பு பண்ணணும் இப்போ ஏன் ஒன்றாவது அந்த புறுப்படி என்ன செய்யப்படம் அப்படின்னா முக்கோ கோணம் ஏபிசி சமம் கோணம் ஏடிஇ அது ஆங்கில் ஒன்று அதை கோணம் ஒன்றுன்னு சொல்லிடுறோம் ஏபிசி ஏடி யாரு ஒத்த கோணங்கள் சமம் எனில் டிஇ பேர்ல பிசி ஒத்த கோணங்கள் சமம் எனில் டிஇ பேர்ல பிசி அதை ஒத்த கோணங்கள் சமம் ஏனெனில் டிஇ பேரலல் பிசி அதாவது பிசி என்ற ஒரு முக்கோணத்துடைய ஒரு பக்கத்திற்கு டிஇ இணையாக இருப்பதனால் அந்த ஒத்த கோணங்கள் சமம் எதனால் ஒத்தக்கோணங்கள் சமம் இந்த இடத்துல நம்ம ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறோன்னோ அன்பு மாணவர்களே இப்போ படத்தை பாருங்களேன் இப்போ ஏபிக்கு ஒரு புள்ளி டி ஏசியில் ஒரு புள்ளி இ இப்போ டிங்கிறது இணைகோடு யாருக்கு இணைகோடு பிசிக்கு இணைகோடு அப்போ பிசிக்கு இணைகோடாக டிஏ வரைஞ்சிருக்கோம் இதில் ரெண்டு முக்கோணம் இருக்கு பாருங்க ஏபிசி அப்படிங்கிற ஒரு பெரிய முக்கோணம் ஏடிஇ அப்படிங்கிற ஒரு சின்ன முக்கோணம் இப்போ பிசிக்கு இணையாக டியை நம்ம வரைஞ்சோம் அப்போ பிசிக்கு இணை டி அப்போ இரண்டு இணைகோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டிக்கிறது எந்த குறுக்கு வெட்டி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடை பார்த்தீங்கன்னா ஏபி ஏபிங்கிற கு ஏபிங்கிற குறுக்கு வெட்டி வெட்டிக்கிறது அதனால் ஒரு இணைகோடை இரண்டு இணைகோடு ஒரு இரண்டு இணைகோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டினால் ஒத்த கோணங்கள் சமம் அதான் ஒன்று ஒன்று யாரார் ஏபிசி சமம் ஏடிஇ ஒன்று ஒன்று அப்போ இணைகோடுகளை குறுக்கு வெட்டி வெட்டுவதனால் ஒத்த கோணங்கள் சமம் யார் யார் இணைகோடு டிஇ பேர்ல பிசி இந்த பக்கம் வாங்க ஏசி என்பது ஒரு குறுக்கு வெட்டி அதனால் டிஇ பேர்ல பிசி என்பதனால் ஏசி ஒரு குறுக்கு வெட்டி என்பதனால ஸோ நம்பர் டூ இரண்டு கோணங்களும் ஒத்த கோணங்கள் சமம் ரெண்டாம் நம்பர் போட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒத்த கோணங்கள் சமம் இங்கே ஒன்று ஒன்று ஒத்த கோணங்கள் சமம் ரெண்டு ரெண்டு ஒத்த கோணங்கள் சமம் காரணம் பிசிக்கு இனியாக டி இருக்கிறது அதாவது இனியாக இருப்பதனால் இந்த பக்கம் ஏபி குறுக்கு வெட்டியாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஒத்த கோணங்களும் சமம் இந்த பக்கம் ஏசி குறுக்கு வெட்டியாக இருப்பதனால இங்கே ஒத்த கோணங்கள் ரெண்டாம் நம்பர் கோணம் சமம் அன்பு மாணவர்களை இப்போ மீனும் நம்ம நிறுவனத்துக்கு வருகிறோம் இப்போ சொன்ன போல முக்கோணம் கோணம் ஏபிசி சமம் கோணம் ஏடி ஈக்குவல் டு ஒன்று ஒத்த கோணங்கள் சமம் ஏனெனில் ரெண்டு கோடுகள் இணை இந்த இடத்துல ஒரு வார்த்தை சேர்த்துருக்கணும் என்னோட தாழ்மையான அந்த என்னுடைய அறிஞர் பெருமக்களெலாம் சொல்லியிருக்கிறேன் என்னென்னா அந்த குறுக்கு வட்டிக்கிற வார்த்தை காமிச்சிருக்கணும் இந்த இடத்துல ஸோ இந்த பக்கம் ஏபி குறுக்கு வெட்டி இது ஏசி குறுக்கு வெட்டின்னு காமிச்சிருந்தோம்னா பிரச்சனை இல்லை ரைட் நம்ம சொன்ன போல முக்கு கோணம் ஏபிஇஏ ஏபிசி சமம் கோணம் ஏடி ஈக்குவல் டு ஒன்று ஒத்த கோணங்கள் சமம் ஏனில் டிபிஎல்எல் பிசி இப்போ ரெண்டாம் நம்பர் அதே அதேதான் ஏசிபி சமம் ஏஇடி ரெண்டாம் நம்பர் கோணம் சமம் ஒத்த கோணங்கள் சமம் ஏனில் டிபர்எல் பிசி இப்போ இது ஃபுரு பண்ணியிருக்கோம் இந்த கோணங்கள் சமூகம் அடுத்து வர்றோம் இப்போ நம்ம மூணாம் நம்பர் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா டிஏஇ சமம் பிஏசி ஈக்குவல் டு சமம் மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் என்ன மூணாம் நம்பர் என்ன நல்லா படத்தை பாருங்க இங்கேயே இங்குங்க ஏபிசிலையும் ஏதாக இருக்குது ஏடிலேயும் ஏதா இருக்குது அப்போ இரண்டு முக்கோணங்களும் பொதுவான ஒரு கோணத்தை கொண்டு உள்ளது ஏ என்ற கோணத்தை கொண்டு உள்ளது அப்போ ஆக மொத்தம் பக்கத்தில் பாருங்கள் ஒரு படம் போட்டிருக்கோம் பாருங்கள் ஏபிசி அப்படிங்கிற ஒரு முக்கோணத்தில் இரண்டு வகையான முக்கோணங்கள் இருக்குது என்பது ஒரு முக்கோணம் ஏபிசி என்பது ஒரு முக்கோணம் இந்த முக்கோணத்தில் இவை இந்த நம்பர் ஒன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படிங்கிறது ஒன்று ஏடிஇங்கிறது ஒன்று இந்த பெரிய முக்கோணத்தில் பாருங்கள் ஏசிபி நம்பர் டூ ஏஇடி நம்பர் டூ அடுத்து பாருங்கள் பிஏசி நம்பர் த்ரீ டிஏஇ நம்பர் த்ரீ அப்போ இரண்டு வெவ்வேறான முக்கோணங்களுடைய கோணங்கள் ஒத்து இருக்கின்றன ஏபிசி அப்படிங்கிற முக்கோணத்தின் முக்கோணத்தினுடைய கோணங்களும் ஏடிஇ அப்படிங்கிற முக்கோணத்தினுடைய கோணங்களும் வடிவில் கோணங்கள் ஒத்து இருக்கின்றன அதாவது திரும்ப சொல்கிறோம் பாருங்கள் ஏபிசி அப்படிங்கிறது கோணம் ஏடிங்கிறது டி கோணம் ஏசிபி அப்படிங்கிறது சி கோணம் ஏஇடிங்கிறது நம்பர் டூ இ கோணம் ஸோ இங்கே ஒன்று ஒன்று ஒத்த கோணங்கள் சமம் இரண்டு வெவ்வேறு முக்கோணங்கள் ஒத்த கோணங்கள் சமம் அதே போல் இரண்டு முக்கோணங்களும் பொதுவான ஏ கோணத்தை கொண்டுள்ளது ஆக மொத்தம் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இரண்டு வெவ்வேறான முக்கோணங்கள் ஒத்த கோணங்களை கொண்டு உள்ளதால் இந்த இரண்டு முக்கோணங்களும் வடிவத்த முக்கோணங்கள் என்று வரையறுக்கப்படுகிறது வடிவத்த முக்கோணங்கள் என்று கூறப்படுகிறது ஆகவே இரண்டு முக்கோணங்கள் வடிவில் ஒத்தவை என்றால் அவற்றின் ஒத்த பக்கங்கள் வீதங்கள் சமம் இது எந்த அடிப்படையில் சொல்லுகிறோம் என்றால் ட்ரிபிள் ஏ விதிப்பிடி அப்படின்னு சொல்லுவோம் ஏன் ட்ரிபிள் ஏனா என்ன அப்படின்னா ஏனா கோணம்னு அர்த்தம் ஏ ஆங்கிள் ஏ ஆங்குள் ஏ ஆங்கிள் ஏ ஆங்கிள் ஆங்கிள் அப்படிம்போது மூணு கோணம் தமிழ கோணம் 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 என்று சொல்வோம் ஆங்கிலத்தில் ஏஏ விதிமுறைப்புன்னு சொல்கிறோம் காரணம் இரண்டு வெவ்வேறான முக்கோணங்களுடைய ஒத்த ஒத்த கோணங்கள் மூன்று கோணங்களும் சமமாக உள்ளதனால் இந்த இரண்டு வெவ்வேறான முக்கோணங்களும் வடிவத்த முக்கோணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இரண்டு முக்கோணங்கள் வடிவில் ஒத்தவை என்றால் அவற்றின் ஒத்த பக்கங்களின் வீதங்கள் சமம் எப்படி அப்படின்னா இந்த பெரிய முக்கோணத்தில் பாருங்கள் ஏபி பெருமக பாருங்கள் ஏபி அதுக்கு பக்கம் ஏடி அப்போ ஏபி பை ஏடி அடுத்து இந்த சைடு வாங்க ஏசி ஏஇ வந்துருச்சிங்களா இதுதான் ஒத்த பக்கம் அப்போ இன்னொரு ஒத்த பக்கம் யார் பிசி டிஇ அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஏபிக்கு பக்கம் ஏடி ஏசிக்கு பக்கம் ஏஇ பிசிக்கு பக்கம் டிஇ ஆகவே அன்பு மாணவ செல்வங்களை பத்தா போயிலும் மாணவர்களே ஒத்த பக்கங்கள் என்றால் குழப்ப வேண்டாம் இது எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும் ஏபிக்கு பக்கம் ஏடி ஏசிக்கு பக்கம் ஏஇ பிசிக்கு பக்கம் டிஇ இது இந்த கருத்து எப்படி நமக்கு வருது அப்படின்னா இரண்டு முக்கோணங்களும் வடிவத்த முக்கோணங்கள் எனில் அவற்றின் ஒத்த பக்கங்களின் விகிதம் அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே தேட்டத்தில் பாருங்கள் மூணாம் நம்பர் இதில் பாருங்கள் ஏபி பை ஏடி ஈக்குவல் டு ஏசி பைஇஇ காரணம் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா ஒத்த பக்கங்களின் விகிதம் சமம் இப்போ அடுத்து நம்ம பா இப்போ நமக்கு மெயின் நோக்கம் என்ன தான் நம்ம நிரூபிக்கணும் என்ன நிரூபிக்கணும் ஏடிபிடிபி கோல்ட்டு ஏஐபிஇச்சு கொண்டு வந்திருக்கணும் ஆனால் இப்போ நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்னா ஒத்த பக்கங்கள் வீத சம்பளம் கொண்டு வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த ஏபியை நான் பிரிக்கிறேன் ரெண்டாக பிரிக்கிறேன் எப்படி எப்படி ரெண்டாக பிரிக்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே ஏபியை நம்ம நடுவில் டி என்ற புள்ளி குறிக்கிது ஏசியை அங்கே ஒரு புள்ளி குறிக்கிது என்ன புள்ளி இ ஏபிஏ டிங்கிற புள்ளி பிரிக்குது ஏசியே ஈங்கிற புள்ளி பிரிக்கிது அது பக்கத்தில் போட்டுருக்கோம் பாருங்கள் டி மற்றும் இயை பயன்படுத்தி ஏபி மற்றும் ஏசியை பிரித்தல் அப்போ ஏபி ஏபிஏடியும் ஏசிஐயும் பிரிக்கிறது எப்படி ஏபிஐ ஏடி பிளஸ் டிபி என்றும் ஏசிஐ ஏஇ ப்ளஸ் இசி என்றும் பிரிக்கிறோம் கீழே எந்த மாற்றமும் இல்லை மேலே உள்ளதை மட்டும்தான் பிரிக்கிறோம் ஏன்னா ஏபியில் தான் இடையில் டிஏ குறிச்சிருக்கோம் ஏசியில் தான் ஒரு புள்ளியை ஈ குறிச்சிருக்கோம் அதனால் ரெண்டாக பிரிச்சிடறோம் ஸோ இரண்டாக பிரிக்குங்கிறத விட அதை பகுதியாக பிரிக்கிறோம் இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா இப்போ இதை சுருக்க போகிறோம் எப்படி சுருக்க போகிறோம் கீழே இருக்கிற பகுதியை மேலே இருக்கிற தொகுதிக்கு பிரித்து கொடுக்க போகிறோம் ஏன்னா மேலே ரெண்டு பேர் இருக்காங்க யார் யார் ஏடி ப்ளஸ் டிபி இந்த பக்கம் யார் இருக்கா ஏஇ ப்ளஸ் இசி அதனால் இதை இப்போ பிரித்து கொடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் அந்த பிரித்து கொடுத்ததுனால ஏடி ப்ளஸ் ஏடி இங்கே பிரித்து கொடுத்ததுனால ஏஇ ப்ளஸ் இசிபைஏஇ அப்போ அந்த ரெண்டு பக்கமும் ஏடி ஏடினு வருதுங்க பார்த்தீங்களா ஏடி ஏடி கேன்சல் ஆகிரும் இந்த பக்கம் ஏஐ வரும் பக்கங்களா ஆனால் ஏஏ என்னாயிரும் கேன்சல் ஆகிரும் அப்போ என்ன மிஞ்சும் ஒன்று கேன்சல் என்ன இருந்தோம் ஏடி பை ஏடி கேன்சல் ஒன்று ஏகி பை ஏகி கேன்சல் ஒன்று இப்போ மிச்சம் இருக்கிறது என்னது இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இப்போ இதை சுருக்கி கொண்டு வந்துட்டோம் அடுத்து என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா இந்த ஒன்றை நீக்கிறோம் இரு பக்கத்துலேருந்து ஒன்றை நீக்கிறோம் ஒன்றை நீக்கிட்டோம்னா மிஞ்சிறது என்னது பை ஏடி சமம் ஈசி பை இதுதான் மீதம் உள்ளது ரைட் ஒன்றை அப்புறம் கிடச்சிருச்சா இப்போ அடுத்து இப்போ நமக்கு பாருங்கள் ஃபுருப்பு வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் தலைகளாக மாற்றி பாருங்கள் ஏடிபை டிபிஇ கொடுத்துட்டு ஏஇபை ஈசி தலையாக மாற்றுங்க அந்த பக்கத்தில் போட்டு தலைகளாக மாற்றுங்க டிபிபி ஏடி எப்படி மாற்றுறேன் ஏடிபை டிபி ஒரு பக்கம் தலையெல்லாம் மாற்றக்கூடாது ரெண்டு பக்கமும் தலையெல்லாம் மாத்திரணும் அதான் இங்கே மேத்ஸு ஏடிபை டிபி சமம் ஏஇபை ஈசி அவ்வளோதான் அன்பு மாணவர்களே இந்த தேட்டத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏடிபே டிபி கூடி ஏஇபே ஏசி தலைகளாக மாற்றப்படுற தேட்டரம் நமக்கு கிடைக்கப்படுறது நிரூபிக்கப்பட்டது ஸோ இதுதான் தேர்ஸ் தேற்றம் அப்போ தேர்ஸ் தேட்டத்தை நீங்கள் மனப்படம் பண்ண தேவையில்லை அழகாக புரிஞ்சு நான் சொன்ன அந்த பாட்டினுடைய வடிவில் வட்டியில் நீங்கள் பாடி பண்ணலாம் மீண்டும் ஒரு முறை வேணால் உங்களுக்காக வேண்டி மாணவர்களுக்காக வேண்டி அந்த கூற்றை நான் பாட பாடலாக பாடி இந்த தேற்றத்தை முடித்து இதை ஒட்டி கணக்கில் நாம் பார்ப்போம் கூற்று கூற்றுக்கும் படத்துக்கு மார்க் படம் இல்லைன்னா உங்களுக்கு மார்க் கிடையாது படம் கட்டாமல் போடணும் தேற்றத்தில் மீண்டும் ஒரு முறை பாடலாக வெற்றியில் பாடுகிறேன் ஒரு நேரு கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு இரு பக்கங்களை சமவிகிதத்தில் பிரிக்கும் ஸோ ஏக் தோ தீன் சார் அப்படிங்கிற பாட்டை யா வச்சுக்கோங்க மிகவும் பின்தங்கிய மாணவர்களுக்கு இந்த தேற்றம் தேற்றம் என்றாலே ஓடி தெரித்து ஓடக்கூடிய மாணவர்கள் மத்தியில் நான் இந்த சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே நீங்கள் முறையாக இந்த கல்வி தொலைக்காட்சி மூலமாக மாணவர்கள் கண்டுகளித்தீர்கள்னால் நிச்சயமாக இதில் நீங்கள் இந்த தேற்றத்தை பரிட்சையில் வந்தால் நீங்கள் லெட்டர் பண்ணலாம் அடுத்தபடி இதை ஒட்டிய கணக்குகளை காண்போம் ஹையர் ஆர்டர் திங்கிங் அப்புறம் என்னது கொஞ்சம் கொஞ்சம் கடினமாக நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ அந்த தேட்டரத்தை நம்ம பயன்படுத்தோம்னா ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇபை இசி கண்டிஷனை புரிஞ்சுக்கிறணும் ஒரு முக்கோணத்தில் ஏதாவது ஒரு பக்கத்திற்கு இணையாக ஒரு கோடு வரைந்தோமானால் அந்த கோடானது மற்ற இரு பக்கங்களை பிரிக்கும் அப்படி பிரிக்கும் பொழுது அந்த அவற்றினுடைய பக்கங்கள் சமவிகிதத்தில் பிரிக்கும் அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அதாவது பிசிக்கு இணையாக டி என்ற கோடு வரைஞ்சிருக்கோம் அப்போது அந்த டிங்கிற கோடு ஏபி பிரிக்குது என்பது ஏசி பிரிக்குது அப்போ டிபி சமம் ஏஇபை ஈசிங்கிறது தான் இந்த தேர்ஸ் சட்டத்தினுடைய கூற்று அப்போ அதன்படி பாருங்கள் முக்கோணம் ஏபிசியில் டிஇ பரல் பிசி இது கட்டாமல் எழுதிடணும் அடுத்து தேல் திரு தேர்ஸ் திட்டத்தின் மூலமாக இந்த கான்செப்ட் என்ன ஏடிபை டிபி ஏஇ ஏஇபை ஈசி இதுதான் ஃபார்முலா ஓகே இதான் தேட்டம் ரிசல்ட்டு இதன்படி நம்ம எல்லாமே இருக்கான்னு போகணும் கொஸ்டின்ல இருக்கா ஏடி இருக்கா ஏடி எக்ஸு ஓகே டிபி எக்ஸ் மைனஸ் டூ ஓகே என்னது எக்ஸ் ப்ளஸ் டூ மற்றும் ஈசி என்னது எக்ஸ் மைனஸ் ஒன்று என்னப்பா எல்லாமே எக்ஸ் எக்ஸாக இருக்க பயப்படாதீங்க ரொம்ப ஈஸி இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஃபார்முலா எடுத்துக்கோங்க ரிசல்ட் தேர்தல் சேட்ட ரிசல்ட் எடுத்துக்கங்க ஏடி பை டிபி சமம் ஏஇ பை ஈசி இதுதான் தேர்தல் ஸ்டேட்டத்தினுடைய நிரூபதி நம்ம நாம் நாம் நிரூபித்து கண்டுபிடித்தது அந்த ரிசல்ட் எடுத்துக்கிறோம் இப்போ ஏடிக்கு என்ன இருக்குது எக்ஸு டிபிக்கு பல என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் டூ அப்போ எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் டூ சமம் ஏஇக்கு இப்போ என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் டூ அடுத்து இசிக்கு பதிலாக என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒன் அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ பை எக்ஸ் மைனஸ் ஒன் அப்போ இந்த பக்கம் பாருங்கள் ஏடி பை டிபிக்கு அதாவது அது எதுக்கு ஒரு அது எதுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ ஏடிக்கு எக்ஸு டிபிக்கு எக்ஸ் மைனஸ் டூ ஏஇக்கு எக்ஸ் ப்ளஸ் டூ அடுத்து இசுக்கு எக்ஸ் மைனஸ் ஒன் அவளா வேறு ஒன்றுமே நான் செய்யலை அடுத்து இதில் இருந்து குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம் ஏன்னா இதுவும் பின்னத்தில் இருக்குது இதுவும் பின்னத்தில் இருக்குது குறுக்கு பெருக்கல் பண்ணும் பொழுது ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் சமம் எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது அப்புடின்னா இந்த எக்ஸை கொண்டு உள்ளே பெருக்குங்க எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து மறுபடியும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் எக்ஸு அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு சமம் இந்த சைடு முடிஞ்சு லெஃப்ட் சைடு ரைட் சைடில் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ இது ரொம்ப ஈஸியாக ஃபார்மில் யூஸ் பண்ணலாம் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஸோ இன்னும் இந்த இன்ட்ருன்னு புரியலைன்னா பெருக்கல் ஏ மைனஸ் பி பெருக்கல் ஏ ப்ளஸ் பி அப்போ என்ன ஆகும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ ஏ கிபிலாக யார் இருக்கா எக்ஸு பி கிபிலாக யார் இருக்கா ரெண்டு அப்போ ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர்னா ரெண்டு ஸ்கொயர் அப்போ ரெண்டு ஸ்கொயர் நாலு அதனால் இந்த பக்கம் என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸு நாலு அப்போ x squared மைனஸ் x சமம் எக்ஸ் மைனஸ் நாலு இதிலிருந்து இந்த பக்கம் இருக்கிற எக்ஸ் இந்த பக்கம் எக்ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடுறேன் மிச்சம் இருக்கிற என்னது மைனஸ் x சமம் மைனஸ் நாலு இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் எக்ஸு ஈக்குவல் டு நாலு ஸோ ஆகவே இந்த எக்ஸூட்டிவ் 4 கொண்டு போய் எல்லா எக்ஸிலையும் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவோம் இப்போ எக்ஸூட்டிவ் நாலு எண்ணில் ஏடி என்பது நாலு டிபி ஈக்குவல் டு நாலு மைனஸ் ரெண்டு நாலு ரெண்டு போனால் ரெண்டு அடுத்து ஏஇ நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு அடுத்து பிசி நாலு மைனஸ் ஒன்று மூணு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் கேட்ட கேள்வி என்ன அதை மறந்துடக்கூடாது ஏபி மற்றும் ஏசியை பார்க்கணும் அப்போ ஏபின்னா என்ன அப்படின்னா ஏற்கனவே நான் இப்படி பிரிச்சோம்லையே இப்போ சேர்க்குறோம் ஏடி பிளஸ் டிபி ஏடியவும் டிபி தான் ஏபி அப்போ ஏடிக்கு போல் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் நாலு டிபிக்கு போல் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ரெண்டு நாலு ரெண்டு கூட்டினா ஆறு அடுத்து ஏசி கண்டுபிடிக்கணும் ஏசிக்கு என்ன கண்டு ஏசிக்கு கண்டுபிடிக்கணும்னா டாட்டா ஏஇ ப்ளஸ் இசி ரெண்டையும் ஆட் பண்ணணும் கூட்டணும் அப்போ ஏஐக்கு போல என்ன இருக்குது ஏஐக்கு பிள்ளை இருக்கிற மேலே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அப்புடின்னா ஏஐக்கு பிள்ளை என்ன இருக்குது ஆறு அடுத்து இசிக்கு பல என்ன இருக்குது பாருங்கள் மூணு அப்போ ரெண்டுக்கு கூட்டுங்க ஒன்பது ஆறு ப்ளஸ்ஸு மூணு ஒன்பது இப்போ ஏபி ஆறு ஏசி ஒன்பது என்பதை நம்ம என்ன செஞ்சிட்டோம் கேட்ட கேள்விக்கு விடை கொடுத்து விட்டோம் இது கொஞ்சம் கஷ்டமான கொஷின் தான் இருந்தாலும் இதை நீங்கள் முறையாக ஒர்க் அவுட் பண்ணி பயிற்சி எடுத்திங்கன்னா எளிதாக இதை நாம் பரீட்சையில் எழுதலாம் அடுத்தபடியாக இது வந்து மிடில் ஆர்டர் திங்கிங்குள்ள கொஸ்டின் இது ரொம்ப ஈஸி ஒன்றுமே இல்லை அப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க போன கணக்கு மாதிரி எக்ஸ் எக்ஸ்லாம் அதெல்லாம் இல்லை அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியதான் என்ன ப்ரூவ்னா இதுக்கு ஒரு ரிவர்ஸ் அங்கே வந்து டி பேரல் பிசின்னு நம்ம வச்சுக்கிட்டு ஒத்த பக்கங்கள் விகிதங்கள் சமம் அப்படிங்கிற கான்செப்டை பயன்படுத்தி விடுபட்டதை கண்டுபிடிச்சோம் இங்கே என்ன அப்படின்னா எல்லா அளவும் கொடுத்துட்டாங்க நீங்கள் பக்கங்கள் விகிதம் சமம்னு சொல்லணும் சமம்னு சொல்லிட்ட மட்டும் இல்லை டிபர் பிசின்னு சொல்லணும் இது வந்து தேர் சட்டத்தினுடைய மறுதலை கணக்கு என்ன அப்படின்னா அங்கே என்ன சொன்னோம் ஒரு முக்கோணத்தில் ஒரு பக்கத்திற்கு இன்னொரு இணையாக ஒரு கோடு வரைந்தால் அந்த பங்கு விகிதம் சமம்னு சொன்னோம் இங்கே என்ன சொல்லணும் ஒரு ஒரு ஒத்த பக்கங்கள் விகிதங்கள் சமம் எனில் அந்த மூன்றாவது பக்கத்திற்கு அந்த கோடு இணையாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுப்பு பண்ணணும் ஸோ அது வந்து போ தேட்டத்தில் பொறுப்பாக நம்ம சொல்லாட்டாலும் இந்த கணக்கில் இப்போ ஈஸியாக சொல்லிடலாம் பாருங்களேன் இப்போ பாருங்கள் எல்லாமே இருக்கா அப்ளை பண்ணுங்கள் ஏடிபை டிபி போட்டு ஏஇபை இசி ஏடிக்கு எல்லாமே இருக்குது ஒன்று புள்ளி நாலு டிபிக்கு நாலு புள்ளி ரெண்டு ஸோ புள்ளி கண்ணென்னா பேப்பரை வேணாம் புள்ளி நாலு புள்ளி மேலே ஒன்று புள்ளி நாலு கீழே நாலு புள்ளி ரெண்டு ஸோ புள்ளிக்கப்புறம் இங்கேயும் ஒரு சாதன்தான் இருக்குது இங்கே ஒரு சாதம் தான் இருக்குது அப்படியே அது மெர்ச் பண்ணிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினாலு நாற்பத்தி ரெண்டு எடுத்துங்க ஒரு பதினாலு பதினாலு மூணு நாற்பத்தி ரெண்டு முடிவு ஒன்று பை மூணு அடுத்து ஏஇபை ஈசி பாருங்களேன் ஒன்று புள்ளி எட்டு பை அஞ்சு புள்ளி நாலு புள்ளிக்கப்புறம் இங்கேயும் ஒரு ஸ்தானம்தான் இருக்குது கீழேயும் பகுதியிலேயும் புள்ளிக்கப்புறம் நாலுங்கிற ஒரு ஸ்தானம் தான் இருக்குது அப்போ பிரச்சனை இல்லை அது பதினெட்டாவே நினச்சிக்கோங்க இதை ஐம்பத்தி நாலாவே நினச்சிக்கங்க ஒரு பதினெட்டு பதினெட்டு மூணு பதினெட்டு ஐம்பத்தி நாலு முடிஞ்சு வச்சு சூப்பர் இப்போ டிபி ஏடிபைடிபிஇடி ஏபிஇசி டிபிக்கும் ஒன்று பை மூணு ஏஇபிஇசிக்கும் ஒன்று பை மூணு அப்போ ஒத்த பக்கங்கள் விகிதம் சமம் என்பதால் இந்த முக்கோணத்தினுடைய மூன்றாவது பக்கத்திற்கு அந்த டி ஆனது இணையாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த அடிப்படை வீரசம தேட்டத்துடைய மருதலை பயன்படுத்தி நாம் எளிதாக கணக்கீடு செய்து கொண்டோம் அடுத்தபடியாக நாம் காண இருப்பது கோண இருசமவட்டி தேற்றம் அன்பு மாணவர்களை இந்த தேற்றம் இப்போ மொதல் தேற்றம் முடிச்சிட்டு கணக்கு முடிச்சிட்டு இப்போ ரெண்டாவது தேற்றம் வரும் இந்த கோண இருசமவட்டி தேற்றம் ஆங்கில பெசக்டர் தேரம் என்று சொல்வோம் ஆங்கிலத்தில் ஏபிடி என்று சொல்வோம் அது பிபிடி என்று சொல்வோம் தெலுசு தேற்றத்தை ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷ் தான் சாட்டாக தான் எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் பொஸ்டியில் பிபிடி எழுதி நிறுவி ஏபிடி எழுதி நிருபி அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் வரல ஏபிடி பிபிடி குழப்பம் குழப்பம் தர வேண்டாம் பிபிட்டின்னா அந்த தேல்ஸ் தேற்றம் ஏபிடி என்றால் கோண எரிசமயவெட்டி தேற்றம் சரி இந்த தேற்றத்தில் என்ன அப்படின்னா கூ நேரடியாக நம்ம கூற்றுக்க போயிடுவோம் ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற எரிசமயவெட்டியானது அக்கோணத்தின் எதிர்ப்பக்கத்தை உட்பூரமாக அக்கோணத்தினை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும் அப்படிங்கிறது கூற்று என்ன சார் இது நல்ல வார்த்தை ஒரு சின்ன தமிழ் வார்த்தை மனப்பான் பட்ற கஷ்டம் முக்கோணம் கோணம் உட்புற குழப்பமாக இருக்கே அப்படின்னு மெல்லக்கறக்கு மாணவர்களுக்கு ஒரு ரொம்ப தயக்கம் வரலாம் அவளுக்காக ஒரு பாட்டு ஒரு மெட்டு என்ன அப்படின்னா ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்பூற இருசம வெட்டி அக்கோணத்தின் எதிர்ப்பக்கத்தை உட்பூரா அக்கோணத்தினை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் மீண்டும் ஒரு முறை பாடுறேன் ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற அக்கோணத்தின் எதிர்ப்பக்கத்தை உட்புறமாக அக்கோணத்தினை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பீரிக்கும் பீரிக்கும் இது எந்த பாட்டு மட்டு உங்களுக்கே தெரியும் இப்போலாம் சினிமா பரவலாகிடுச்சு அழுங்குற குழுங்குற அந்த பாடல் மெட்டு அதுக்கு மேலே நீங்கள் தாண்டி போயிடும்னா அந்த மெட்டை எடுத்துக்கிட்டு இந்த கூட்டை நீங்கள் அதை அந்த அந்த மெட்டில் பாடிக்கிங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறனால அந்த மெட்டை நீங்கள் ரொம்ப திரும்ப திரும்ப படிச்சினா அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்பூர இருசம வெட்டி அக்கோணத்தின் எதிர்ப்பக்கத்தை உட்பூரமாக அக்கோணத்தினை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும் பிரிக்கும் ரைட் இப்போ நம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி ஈஸியாக நம்ம ரெண்டு மார்க் எடுக்கலாம் படத்தை வரைஞ்சோன்னா ஃபுல் நமக்கு வந்து படமும் பாட்டும் நான் எங்கள் வகுப்பில் சொல்லுவேன் என்னுடைய என்னுடைய பள்ளிக்கூடத்தில் வகுப்பில் சொல்லுவேன் பாட்டும் படமும் ரெண்டு மார்க்னு சொல்லுவேன் ஏன்னா இது நான் படித்தது பாட்டு அடுத்து படம் ரைட் இப்போ நம்ம வருவோம் நான் ஏற்கனவே சொன்னது போல் தேட்டரத்துலேயே கொடுத்துருப்பாங்க தேட்டரத்துலேயே கேட்டிருப்பாங்க தேற்றத்தில் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இருசமாக வெட்டி இது கொடுத்தது ஓகே அக்கோணத்தின் எதிர்ப்பக்கத்தை உட்புறமாக அக்கோணத்தின் அடைக்க பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும் இது ரிசல்ட் ஏதாவது நம்ம ப்ரூஃப் பண்ணணும் எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள் ஏபிசி அப்படிங்கிற ஒரு முக்கோணம் ஓகே ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணம் ஒரு முக்கோணத்தில் எத்தனை முக்கோணம் ஒரு எத்தனை கோணம் இருக்குது மூணு கோணம் இருக்குது யாராருக்கா ஏ பி சி அந்த சேப்புக்குள்ள போட்டு கோணத்தை பாருங்க ஏ பி சி அப்படிங்கிற அந்த முக்கோணத்தில் ஒரு கோணம் எந்த கோணம் எடுத்துக்கலாம் ஏன்னா எனக்கு பிடிச்ச கோணம் ஏ எடுத்திருக்கேன் ஏ ஓகே அப்போ ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இருசம வெட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த கோணத்தை ரெண்ட சமமாக பிளந்துக்கிட்டு வரணும் யாரு அந்த உட்புற இருசமை வெட்டி எந்த கோணத்தை ஏங்கிற கோணத்தை பாருங்க ஏ என்ற கோணத்தை எப்படி சொல்றோம் பாருங்க இ ஏ சி அப்படிங்கிற நடுவில் இருக்கிற ஏ கோணம் தானே ரைட்டு அந்த ஏ கோணத்தை ஏடி அப்படிங்கிற சம வெட்டி ரெண்டா பிரிக்கிது வார்த்தை என்ன வார்த்தை பயன்படுத்துனது சம வெட்டி யாரை சமம் வெட்டுறது கோணத்தை எந்த கோணத்தை ஏ கோணத்தை தான் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று ஒருவேளை ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்களேன் அறுபது டீரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏ கோணம் இந்த பக்கம் முப்பது அந்த பக்கம் முப்பது ரெண்டா சமமா கோணத்தை பொலந்துக்கிட்டு போகிறதுனால தான் அதுக்கு பேர் என்ன அப்புடின்னா உட்பூர இருசமவட்டி அதாவது உட்பூர கோண இருசம வெட்டி அப்படின்னு சொல்லுவோம் ரைட் இப்போ உங்களுக்கு உட்புற கோண இருசம புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ரைட் இப்போ அடுத்து போகலாம் அப்போ ஏடி என்கிற அந்த உட்புற கோண இருசமட்டி நம்ம வரைஞ்சிடோம் ரைட்டு ஓகே இதுலேருந்து என்ன ரிசல்ட் சொல்லணும் அப்படின்னா அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும்னு சொல்லியிருக்கு கோண இருசமட்டி திட்டத்தினுடைய படத்தல் கோணம் ஏயின் கோண இருசம வெட்டி ஏடி அந்த ஏடியினுடைய நீச்சி எங்கே சேர்கிறது இந்த சிக்கு வழியாக ஒரு கோடு ஒன்று டாடாட்டா போட்டிருக்கோம் பார்த்துருக்கீங்களா அது இப்போ இது வந்து இந்த கோண இருசமெட்டி தேட்டத்தினுடைய இது படம் இதை முக்கோணம் ஏபிசி கோண இருசமேட்டி ஏனுடைய கோண இருசமேட்டி ஏடி வரைக்கும் வரைஞ்சிருக்கோம் அடுத்து பண்ணதெல்லாம் எக்ஸ்ட்ரா தட் இஸ் மீன் அது என்ன அப்படின்னா அமைப்பில் கொண்டு போய் சேர்க்குறோம் சரி இந்த அமைப்பில் என்னங்கிறத அதில் அது வரும்போது பார்ப்போம் இப்போ நம்ம ரிசல்ட்டு அதாவது கொடுக்கப்பட்டது என்ன நிரூபிக்க வேண்டியது என்ன கொடுக்கப்பட்டதும் நிரூபிக்கப்பட வேண்டியதும் தேட்டத்தில் இருக்குது ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் ஒரு முக்கோணம் ஏபிசி போட்டுவிட்டோம் ஒரு கோணம் ஏஏ செலக்ட் பண்ணிட்டோம் அதுக்கு உட்புற இருசம வெட்டி ஏடியை வரைஞ்சிட்டோம் ஓகே இது கொடுக்கப்பட்டது கேட்கப்பட்டது என்ன அக்கோணத்தின் எதிர்ப்பக்கத்தை உட்புறமாக அக்கோணத்தினை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும் பாட்டாக பார்த்தோம் இல்லையா அது ரைட் இப்போ அடுத்து எக்ஸ்ட்ரா வரைஞ்சது எப்படி பார்ப்போம் இப்போ இந்த நிரூபிக்க வேண்டியது இருக்கு பார்த்திங்களா நிரூபிக்க வேண்டியது என்ன நிரூபிக்க வேண்டியது என்ன கொடுக்கப்பட்டவை நான் சொன்னது போல முக்கோணம் ஏபிசியில் ஏடி ஆனது கோணம் ஏஇின் உட்புற எரிசம வெட்டி நிரூபிக்க வேண்டியது என்ன ஏபி பை ஏசி பிடி பை சிடி இப்போ மேலே படத்தை பாருங்க ஏபி கீழே பாருங்க அடிப்பக்கம் ஏபி ஏபி பை ஏசி இருக்கு பார்த்தீங்களா கீழே பாருங்க ஏபி பை ஏசி அடிப்பக்கம் ஏபி அந்த சைடு ஏசி ஏபி பை ஏசி இந்த பக்கம் பாருங்கள் பிடிபை சிடி இதை நம்ம நிரூபிக்க வேண்டியது அப்போ அதுதான் அந்த வார்த்தை மேலே வருது அக்கோணத்தின் எதிர்ப்பக்கத்தை உட்புறமாக அக்கோணத்தின் அடைக்க பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும் இந்த வீதம் தான் ஏபிபை ஏசி பிடிபை சிடி தான் இது அந்த பிரி விகிதத்தில் பிரிக்கிறது இப்போ அடுத்து கொடுக்கப்பட்டதை சொல்லிட்டோம் என்ன நிரூபிக்க வேண்டியது சொல்லிட்டோம் அடுத்து நமக்கு தேவையானது இந்த நிறுவனத்துக்கு தேவையானது என்ன அது அமைப்பில் கொண்டு பார்க்க போகிறோம் இப்போ அமைப்பில் பார்ப்போம் அமைப்பில் பாருங்கள் ஏபிக்கு இணையாக சி வழியாக ஒரு இணை கோடு வரைக ஏபிக்கு இணையாக சி வழியாக எங்கே படத்தை பாருங்கள் ஏபி கீழே பாருங்கள் ஏபிக்கு இணையாக சி மேலே டாப் உச்சி உச்சியில் பாருங்கள் சி சி வழியாக டா டாட்டா போட்டுக்கோமா வரல ஏன்னு டா போய் எங்கேயும் போய் நிற்கிது இ சி வழியாக ஒரு இணைகோடு வரையணும் ஏபிக்கு இணையாக சி வழியாக ஒரு கோடு வரைக ரைட்டு அடுத்தது என்ன வருது அமைப்பில் ஏடியின் நீச்சியானது ஏடியின் நீச்சியானது ஈயில் சந்திக்கிறது அப்போ ஆக மொத்தம் என்ன இதில் தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஏபிக்கு இணையாக சி வழியாக ஒரு கோடு வரையணும் அந்த கோடு போய்கிட்டே இருக்கக்கூடாது எங்கே ஸ்டாப் பண்ணணுன்னா ஏடியினுடைய நீச்சியை நீட்டி விடணும் அது எங்கே போய் சந்திக்கும் ஈயில் சந்திக்கும் அப்போ இதில் நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா ஏபிடி அப்படிங்கிற ஒரு முக்கோணம் நமக்கு கிடச்சிருக்கு சிஇடி அப்படிங்கிற ஒரு முக்கோணம் கிடச்சிருக்கு அடுத்த பெரிய முக்கோணம் ஏபிசி அப்படிங்கிற ஏற்கனவே நம்ம எடுத்திருக்கோம் ரைட் இந்த இவைகளை வைத்து இந்த தேட்டத்தை நம்ம நிறுவனம் பண்ண போகிறோம் இப்போ நிறுவனத்துக்கு வருவோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் முக்கோணம் ஒன்றாவது பாருங்கள் கோணம் ஏபிசி கோணம் பிஏஇ சமம் ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் ஏஇ பாருங்கள் ஏபிசி பிஏஇ ஒரு குறுக்கு வெட்டியானது இரண்டு இணைகோடுகளை வெட்டுவதால் ஏற்படும் ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம் எங்கே பாருங்கள் பிஏ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் மெயின் பிக்சருக்கு வாங்க இங்கே பாருங்கள் கீழே அடிப்புக்கோம் பி ஏஇ பிஏஇ கீழே ஒன்று வருதா கோணம் ஒன்று அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிஏஇ அடுத்து ஏஇசி இப்போ இதில் கொஞ்சம் கோணமாக இருக்கணும் என்ன அப்படின்னா ஏபியும் சியும் இணை பேரலல் ஏபியும் சிஇயும் இணை பேரலல் அதில் ஒரு குறுக்கு வெட்டி யார் குறுக்கு வெட்டி ஏஇ என்பது குறுக்கு வெட்டி அதனால தான் குறுக்கு வெட்டி வெட்டுவதனால் இணைகொடுகளை வெட்டுவதால் ஒன்று விட்ட கோணங்கள் சமங்கிற காரணத்தை சொல்கிறோம் அப்போ ஏபிசிங்கிறது இணை அது குறுக்கு வெட்டி என்னது ஏஇ அந்த ஏஇ குறுக்க வெட்டுவதனால இந்த ஒன்று பாருங்கள் இங்கே பிஏஇ கோணம் ஒன்று அடுத்து பாருங்கள் ஏஇசி அங்கேயும் ஒன்று ஒன்று விட்டுருக்கா அங்கே கீழே இருக்குது அங்கே மேலே இருக்குது ஒன்று ரைட்டு அடுத்து இந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி அந்த ஏயினுடைய கோண வெட்டி என்னது ஏடி அப்போ ஒரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கோணத்தை ரெண்ட சமமாக பிளக்கம்னு சொல்லியிருக்கேன் அப்போது பிஏஇ ஒன்றுனா இஏசியும் ஒன்று தான் பக்கத்து பக்கத்தில் போட்டிருக்கான் ஒன்று ஒன்று இங்கே இங்கேயும் ஒன்று அங்கேயும் ஒன்று அப்போ இந்த கான்செப்ட் மூணு கான்செப்ட்டும் வச்சுருக்கோம் என்ன கான்செப்ட்னா ஒன்று விட்ட கோணங்கள் சமம் இதுலேயும் அதுலேயும் ஒன்று ஒன்று அடுத்து என்ன அப்படின்னா அந்த குறுக்கு வெட்டி ஏஇங்கிற குறுக்கு வெட்டி வச்சு ஒன்று கோணங்கள் சமம் என்று சொல்லிவிட்டோம் அடுத்து ஏடி என்பது கோண இருசம வெட்டி அப்படிங்கிறத வச்சு ஒரு கோணத்தை இரண்டாக பிரிக்கிறதுங்கிறதையும் பக்கத்தில் பக்கத்தில் ஒன்று ஒன்று போட்டு சமாளிக்கிட்டோம் இப்போ அடுத்து இன்னொன்று இருக்குது இன்னொரு கோணம் ஒரு குறுக்கு வெட்டி இருக்குது எங்கே அப்படின்னா பிசி பிசி பாருங்கள் பிசி ஒரு குறுக்கு வெட்டி இந்த பிசி குறுக்கு வெட்டி யாருக்கு குறுக்கு வெட்டி ஏபிக்கு இணையாக உள்ள சி குறுக்கு வெட்டுது அதனால் ஒன்று கோணங்கள் சமம் ஆறு ஆறு இரண்டு இரண்டு வந்து இரண்டு இரண்டு இவ்வளோ தான் இப்போ நம்ம மறுபடியும் நிறுவனத்துக்கு உள்ளே வருவோம் இப்போ பாருங்கள் நான் சொன்ன போல ஏபிசி பிஏஇ ஒன்று ஒரு குறுக்கு வெட்டி எந்த குறுக்கு வெட்டி ஏஇ அந்த ஏஇங்கிற குறுக்கு வெட்டுறதுனால தான் நமக்கு என்ன சொல்றோம் ஏபிசி பிஏஇ ஒன்று ஒரு குறுக்கு வெட்டியானது இரண்டு இணை குறுகளை வெட்டுவதால் ஏற்படும் ஒன்று கோணங்கள் சமம் ஓகே இப்போ இதிலிருந்து இப்போ மெயின் பிக்சருக்கு போகிறோம் பாருங்களேன் ஒன்று விட்ட கோணங்களை சமைச்சோணுமா பிஏஇ அடுத்து இஏசி ரைட்டு இப்போ அங்கே நல்லா கவனிங்க ஒன்று அங்கேயும் மேலே பாருங்கள் மேலே இந்த கீழே இருக்கிற ஒன்றை விட்டுருங்க மேலே இருக்க ஒன்றை பாருங்க எந்த முக்கோணத்துலன்னா ஏசிஇ அப்படிங்கிற முக்கோணத்தில் ரெண்டு ஒன்று இருக்கு பாருங்க எங்கேங்க சிஏஇ சிஏஇ ஒன்று ஊர் ஓகே சிஇஏ ஒன்று ஊர்தா பாருங்க இங்கேயும் அங்கேயும் ஏசிங்கிற முக்கோணத்தில் அப்ப இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏசிஇ அப்படிங்கிற முக்கோணத்துக்குள்ள இரண்டு கோணங்கள் சமம் ஆயிடுது அப்படிங்கிறது நமக்கு நிறுவனமாகிவிட்டது அப்போ ஒரு முக்கோணத்தில் இரண்டு கோணங்கள் சமம் எனில் அவை இரு அது இரு பக்கம் முக்கோணம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு முக்கோணத்தில் இரண்டு கோணங்கள் சமம் என்றால் அது இருசம்போக்கம் முக்கோணமாகும் அப்போ இரு சம் அதில் இந்த வார்த்தையில் பாருங்கள் இரு பக்கம் முக்கோணம்னா என்ன அர்த்தம் இரண்டு கோணங்கள் சமம் எனில் இரண்டு பக்கங்கள் சமம் அது எந்தெந்த பக்கம் சமமாக இருக்குன்னா ஏசியும் சிஇும் இருக்கும் ஏசியும் ஏசியும் சிஇயும் சாமான இருக்கும் இப்போ நிறுவனத்துக்கு வாங்க இப்போ நான் சொன்ன இருக்கேன் பாருங்கள் ஒன்று விட்ட கோணங்கள் சமம்னு புரு பண்ணிட்டோம் அந்த ஒன்று மேலே போயிடுச்சு இப்போ இந்த கீழே பாடம் போட்டுக்கோ பாருங்கள் ஏசிஇ என்பது நமக்கு என்னது ஒரு இருசுமுக்கம் முக்கோணம் காரணம் அந்த மேலே இருக்கிற அந்த முக்கோணத்தை தனியாக எடுத்து காமிச்சிருக்கோம் பாருங்கள் ஏசிஇ பாருங்கள் இஏசி இல்லை சிஏஇ பாருங்க சிஏஇ அந்த சமபக்க முக்கோணம் முக்கோணம் ஏசி என்பது இறுசுமுக்கம் முக்கோணம் அதில் ஏசிஇன் பாருங்கள் சிஏஇ அடுத்து சிஇஏ ஓகே அப்போ ரெண்டு கோணங்கள் சமம் அதனால் அந்த ஏசி என்பது எரிசு முக்கோணமாகும் எரிசு முக்கோணம் ரெண்டு பக்கங்கள் சமம் அந்த ரெண்டு பக்கம் என்னென்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நிறுவனத்தில் ஏசி சமம் சிஇ இதுதான் நமக்கு மெயின் ரிசல்ட் இந்த ஏசி சமம் சிண்டு நம்ம ப்ரூஃப் கொண்டு நிறுவனம் பண்ணிட்டோம்னா அடுத்து ஈசி ஏன்னா ஏற்கனவே நம்ம வடிவத்தை முக்கோணங்களை பற்றி பார்த்துருக்கோம் அதை வச்சு நம்ம பண்ணி ஈஸியாக அந்த தேட்டத்தை நிறுவனம் பண்ணிடலாம் ரைட் இப்போ அடுத்த நிறுவனத்துக்கு வருவோம் இங்கே பாருங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் முக்கோணங்கள் அந்த ஏபிடி பிசிடி ரெண்டு முக்கோணங்கள் இருக்குது பக்கத்தில் பாருங்கள் அந்த மேலே இருக்கிற மெயின் பிக்சர் பக்கத்தில் காமிச்சிருக்கோம் பாருங்கள் சிரமம் போடக்கூடாதுன்னு ஆ அதில் பாருங்கள் ரெண்டு முக்கோணம் இருக்கா ஏபிடி அடுத்து இசிடி எதிர் எதிர்மா இருக்கும் பாருங்கள் ஏபிடி இசிடி அந்த பெரிய முக்கோணத்தில் வந்து ரெண்டு முக்கோணத்தை தனியாக எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு முக்கோணங்களும் வடிவில் ஒத்தவை என்று நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரி வடிவில் ஒத்தவை என்றால் என்ன செய்யணும் அப்படின்னா கோணங்கள் சாமான இருக்கு பாருங்கள் எந்த கோணம் ஒன்று ஒன்று சாம்பார் இருக்கான்னு பாருங்கள் அங்கே இருக்கிற ஏயில் இருக்கிற ஒன்று கீழே இருக்கிற டயக்ராமில் இருக்கிற பி கோணத்தில் இருக்கிற ஒன்று அங்கே மேலே இருக்கிற ஏபிடி அப்புறம் முக்கோணத்தில் பி கோணத்தில் ரெண்டு இசிடி அப்படிங்கிற முக்கோணத்தில் சி கோணத்தில் ரெண்டு அப்போ பார்த்தீங்கன்னா இதில் இரண்டு இரண்டு வெவ்வேறான முக்கோணங்கள் ஆனால் அவற்றிட்ட ஒத்த கோணங்கள் சாம இருக்குது ஏ கோணமும் இ கோணமும் சமம் மேலே கோணமும் கீழே சி கோணமும் சமம் அப்போ இரண்டு வெவ்வேறான முக்கோணங்கள் இரண்டு வெவ்வேறான முக்கோணங்கள் இரண்டு வெவ்வேறான முக்கோணங்களில் இரண்டு கோணங்கள் ஒத்த கோணங்களாக இருக்கின்றன ஆகவே அந்த இரண்டு முக்கோணங்களும் வடிவத்த முக்கோணங்கள் எனப்படும் கீழே சொல்லியிருக்க பாருங்க முக்கோணம் ஏபிடி சிமிலர் முக்கோணம் இசிடி அந்த சிமிலர் நேரத்தை வடிவத்தவை அப்போ வடிவத்தவின்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த கான்செப்ட் எங்கே போவோம் இரண்டு முக்கோணங்கள் வடிவத்தவை எனில் அவற்றின் ஒத்த பக்கங்களின் விகிதம் சமம் இரண்டு முக்கோணங்கள் வடிவத்த அவற்றின் ஒத்த பக்கங்களின் விகிதம் சமம் அப்போ அப்போ அது என்ன விதிப்படி வருது டவுளியை விதிப்படி வரும் ஏன் ரெண்டு கோணம் ஏஇ சி ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு ஸோ அதனால் அந்த முக்கோணத்தில் ரெண்டு கோணமும் இந்த முக்கோணத்தில் ரெண்டு கோணமும் ஒத்த கோணங்களாக இருக்கிறனால கோணம் கோணம் விதிப்படி டவுளி விதிமுறைப்படி அவற்றின் ஒத்த பக்கங்கள் விகிதம் சமம் இப்போ எதுக்கு எது ஒத்த பக்கம் பாருங்கள்லாம் பாருங்கள் ஏபி பை சிஇ கீழே அடிப்பக்கத்தை பாருங்கள் கீழே மேலே முக்கோணத்தில் ஏபி கீழே முக்கோணத்தில் சிஇ ஓகே ஏபி சிஇ அடுத்து இன்னொரு அளவு யாரை எடுத்திருக்கோம் பிடி இந்த சைடு பிடிக்கு பக்கம் என்னது சிடி அப்போ மேலே அடிப்பக்கத்தில் ஏபி கீழே அடிப்பக்கத்தில் சி ஏபி சிஇ இந்த சைடு பிடி பை சிடி இப்ப இந்த மாதிரி ஒத்த பக்கங்கள் விகிதம் அப்படிங்கிற படி நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ பாருங்கள் ஏபி சிஇ இந்த சிஇக்கு பதிலாக நம்ம யார் அப்ளை பண்ணலாம் ஏசியை நான் ஆரம்பித்த சொன்ன பார்த்தீங்களா பக்கம் முக்கோணத்துலேருந்து ரெண்டு பக்கங்கள் சமம் மெயினானதுன்னு சொன்னேன் இல்லையா அங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் இப்போ மேலே பாருங்கள் ஆ ரெண்டாவது இதில் பாருங்க ஏசி சமம் சிஇன்னு வச்சுருக்கமா ஒன்றுன்னு போட்டு அந்த ஏசி சிஇக்கு போகலாம் ஏசி அப்படிங்கிறத எங்கே கொண்டாந்து நான் அப்ளை பண்ண போறேன் நாலாவது இடத்துல அப்ளை பண்ண போகிறேன் இப்போது நாலாவது வர பாருங்க ஆ சிஇ மூணில் பாருங்க சிஇ இருக்கான் கீழே ஏபிபிசி அந்த பதிலு இருக்கிற சிஇக்கு பகுதா ஏசி அப்ளை பண்ணுறேன் பக்கத்தில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒ ஒன்றிலிருந்து சிஇக்கு சமம் ஏசி அதனால் சிக்கு ஏசி போட்டுறேன் இப்போ ஏபிபி ஏசி ஈக்குவல் டு பிடிபி சிடி என்பது நமக்கு நிறுவனமாகிவிட்டது ஸோ அன்பு மாணவர்களை பத்தாம் பயிலும் மாணவர்களை இந்த கோண இருசம் வட்டி திட்டத்தை இது போல் நீங்கள் புரிந்து படுத்திருக்கிறனால் எந்த குழப்பமும் இல்லாமல் தங்கு தடையின்றி நீங்கள் எழுதலாம் நன்றி கோண இருசமெட்டி திட்டத்தை ஒட்டிய கணக்குகளை இப்போ பார்ப்போம் இது வந்து வெள்ளக்கருக்கு மாணவர்களுக்கு எளிமையான கணக்கு இந்த மாதிரி நீங்கள் கோணம் ஈஸ்படுற கான்செப்ட் பாருங்கள் ஏபிபை ஏசி சமம் பிடிபை டிசி இது மாற்றி போட்டுக்கலாம் தப்பு இல்லை பிடிபை டிசி கூட்டி ஏபிபை ஏசி அப்படிங்கிற மெத்தலில் பிடி என்ன கொடுத்துருக்கு மேலே கொஸ்டின்லாம் பாருங்கள் பிடி கொடுத்துருக்காங்க டிசி கொடுத்துருக்காங்க ஏபி இருக்குது ஏசி மட்டும்தான் பார்க்கணும் அதுக்குரியதை நீங்கள் அப்ளை பண்ணி முறையாக நீங்கள் இந்த சுருக்கி கொண்டு வந்தீங்கன்னா ஏசிக்குள்ள நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் என்பதை எளிதாக கண்டுபிடித்து விடலாம் ஸோ இது வந்து மெயின் கான்செப்ட் இதில் மெயினாக புரிஞ்சுக்கிற விஷயம்னா முக்கோணம் ஏபிசியில் கோணம் ஏயின் இருசமையை விட்டு ஏடி ஆகும் அப்படிங்கிற வேடை எழுதிட்டு நேராக நீங்கள் ரிசல்ட்டுக்கு அந்த கோண ஈசம்பி தேர்ட்டத்துடைய ரிசல்ட்டுக்கு நீங்கள் வந்துடலாம் ஏபிபி ஏசிக்கு பிடிபி டிசிக்கு வந்துடலாம் ரைட்டு அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இதுலேயே ஆர்டர் திங்கிங் இது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு இதை பயிற்சி எடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஏன்னா இதில் ஏபி இருக்குது ஏசி இருக்குது டிசி கொடுத்துருக்காங்க பிடி கொடுத்து டிசி கேட்டிருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிடி எக்ஸின்னு வச்சுக்கிறோம் எப்போ போல சொன்னது வரதான் என்னென்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி எடுத்து எழுதிக்கிங்க கோண ஈசம்பியத்தினுடைய தேட்டருத்துடைய ரிசல்ட்டு என்ன ஏபிபி ஏசி ஈக்குட்டு பிடிபை டிசி அந்த கான்செப்டை எடுத்துகிட்டு இப்போ ஏபிக்கு இப்போ என்ன கொடுத்துருக்கு டென்னு ஏசிக்கு பல என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர்டீன் பதினாலு கொடுத்துருக்காங்க அடுத்து பிடிக்கு பதிலாக நீங்கள் வந்து எக்ஸு அடுத்து பை டிசிக்கு பல சிக்ஸ் மைனஸ் எக்ஸு இதை நீங்கள் குறுக்கு பெயர்கள் பண்ணி சுருக்குனீங்கன்னா பன்னெண்டு எக்ஸு சமம் ஈக்குவல்ட்டு முப்பதுன்னு வருது ஸோ எனவே எக்ஸு ஈக்குவல்ட்டு முப்பது பன்னெண்டாவில் வகுத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு இந்த ரெண்டு புள்ளி அஞ்சை வச்சு நீங்கள் பிடிஐ கூட ரெண்டு புள்ளி அஞ்சுன்னா டிசி என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சர் இந்த டிசி நமக்கு வந்து மூணு புள்ளி அஞ்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த கோனா இருசமுடி திட்டத்தை ரிசல்ட்டை பயன்படுத்தி அதனுடைய அந்த திட்டத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி கணக்குகளை நீங்கள் செய்து பார்த்து மதிப்பெணை பெறலாம் நன்றி வணக்கம்